ஏண்டா இப்படி இருக்க? இந்த பழக்கத்தை உங்ககிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணணும்னு பாக்குற. ஆனா நீ என்னடானா, உன் கிறுக்கு சாண்டா பெருமையை ஊரெல்லாம் சொல்லிட்டு வர ஏடியன். இல்லப்பா, ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்ல மாட்டாப்பா. அவன் என் ஃப்ரெண்டு வா. அடச்ச, என்ன ஃப்ரெண்டோ? எலியும் பூனியும் ஃப்ரெண்டா? ஆனி உன்னை விட்டுட்டு ஓடி போனப்போ ஊரே உன்னை பார்த்து சிரிச்சிச்சு. இப்ப நீதான் இந்த கிறுக்கு சாண்டாங்கிற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எல்லாரும் மீனை திங்கிற மாதிரி உன்னை தின்னு தீத்துருவாங்க. சரி சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அம்மாட்ட சொல்லு, இந்த பொண்ணு பார்க்குற வேலைலாம் வேணாம். அட போட, அவ கிடக்குறேன். இருக்கும்போதே நான் சொன்னா கேட்க மாட்டேன், செத்தப்புறமா கேட்க போறான் லூசு. அட என்னா, நீ அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ற போல இருக்கு. போடா டேய், போட. ஐயோ, ஆனா ஒண்ணுடா, நான் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கும் பொண்ணுங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஷார்ட் சர்க்யூட்டை எப்படியாவது கரெக்ட் பண்ணிருப்பேன். இப்ப கூட லேட் இல்ல, சரி பண்ணலாம். ஒரு குவார்டர் அடிச்சுக்கிட்டே பொண்ணுங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். போதும். அப்ப நீ ஏன் பையன் இல்லையா? ஏ பாடானே. பாடா, தரக்கடிச்சுக்கிட்டே பேசலாம். ஒண்ணுங்க, ஒண்ணுங்களை பத்தி என்னன்னு சொல்ல? ஒன்னும் சொல்ல வேண்டாம். அப்படி இல்லை டேவி, இந்த உலகத்திலேயே மிக சிறப்பான விஷயம் பொண்ணுங்க தான். பொண்ணோட குரல், பொண்ணோட சிரிப்பு, பொண்ணோட அந்த டச், அவங்க வேர்வை வாசனை. ஆஹா, பொண்ணுங்க வேர்வையிலேருந்து பர்ஃப்யூம் பண்ணி வித்தா பொண்ணுங்களோட கண் இருக்கே, அதை பார்த்தாலே. ஆனாப்பா, எந்த பொண்ணை பார்த்தாலும் ஃபீலிங்ஸே வரமாடுங்கப்பா, எவ்வளையும் பிடிக்கல. பார்த்திருக்க மாட்டடா பாடு, அப்படி ஒரு பொண்ணை இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டேன். இல்லைன்னா அந்த கண்ணை பார்த்த உடனே சும்மா பத்திக்கிட்டு இருக்கும். நீ வேணா பாரு, அப்படி ஒரு பொண்ணை பார்க்க தான் போற. அன்னைக்கு தான் உனக்கும் பொண்ணுங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஷார்ட் சர்க்கியூட் பறந்து போகுது. அதுக்கப்புறம் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு ஒத்த காலில் நிற்க போற. நீ வேணா பாரு, நான் சொன்னது நடக்க தான் போகுது. அதையும் ஊத்தி குடிச்சு கிடக்குறியா?